இப்போ மல்லிகைப்பூ கட்டுறதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நூல் பூ வச்சுருக்கேன் எல்லாம் ரெடியாக. நூலை பிரிச்சுட்டு ஒரு பூவை மேலேயும் ஒரு பூவை கீழேயும் இப்படி வச்சுக்கணும். ஒரு சுற்று சுற்றிக்கணும் இந்த பூவை பிடிச்சிக்கிட்டு. இப்படி ஒரு சுற்று இந்த கையால் இப்படி வச்சு இப்படி மாட்டிட்டு இப்படி சுற்றணும். அவ்வளோதாங்க. இதை இப்படி திருப்பிக்கிட்டு அதே மாதிரி மேலே ஒரு பூ கீழே பிடிச்சி அதை பிடிச்சிக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி இருந்த வரலால் இப்படி சுற்றிட்டு இப்படி வச்சோம்னா வந்துடும். இதே மாதிரி கட்டினது தாங்க இந்த மாதிரி வந்திருக்கு. கோர்த்த மாதிரி இருக்குது பாருங்களே எப்படி இருக்குது, அழகாக இருக்கா கோர்த்த மாதிரி. இதே மாதிரி இப்போ நான் ஊசி நூல்லையும் காட்ட போகிறேன். இப்போ ஊசி நூலில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து இப்போ நூலில் கட்டுற மாதிரியே நான் கட்டிக்கிறேன். இப்போ தான் வந்து உருவிட்டு வராது. அதே மாதிரி நூலாக நம்ம இப்படி கட்டிக்கணும். ஓகேவா? வேணும்னா இன்னொரு ரவுண்டு கூட இப்படி பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ஊசியில் பூவை வந்து இந்த பக்கம் திரும்பினாப்பில் ஒரு பூ, அந்த பக்கம் திரும்பின மாதிரி ஒரு பூ, அதாவது ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் நாலு பக்கமும் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி இதே மாதிரி மாறி 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 வைக்காமல் ஏன்னா எட்டு பக்கம் கூட வச்சுக்கலாம் நம்ம. இதை மாதிரி நம்ம கோர்த்தோம்னா மாதிரியே இருக்கும், அழகாக இருக்கும் நம்ம ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் வரும். பாப்பா தான் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னிச்சு பாப்பா, அதனால சரி எடுன்னு சொன்னேன். நல்லா வந்திருக்கான்னு தெரியல, வீடியோ பார்த்தா தான் தெரியும். சீசன் ஆரம்பிச்சிருக்கு பூவு, அதனால ரொம்ப சின்னதா இருக்கு பூவு. இனிமேதான் பூ கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும். நீங்க கட்ட தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறவங்களா இருந்தா முல்லைப்பூ காம்பு வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், இல்லைன்னா கனகாம்பரம் காம்பு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதை வச்சு கட்டி பழகிக்கங்க. அப்புறம் மல்லிகைப்பூ கட்டுங்க. மல்லிகைப்பூ கொஞ்சம் கட்டுறது ரிஸ்க்கு தான், காம்பு ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இது ரிஸ்க்கு பண்ணிக்க கட்டி பாருங்க. முக்கால்வாசி கோர்த்துருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபினிஷிங். இப்போ நம்ம ஊசி நூலில் கோர்த்துருக்கறதுனால முனைய வந்து பூ கட்டுற மாதிரி நம்ம சுற்றி கட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம், ஆனால் சீக்கிரம் கோர்க்கிறது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். பூவை மட்டும் நேக்காக பொறுமையாக கட்டணும்.
ஃபினிஷிங் வந்து ஒரு சுற்றி சுற்றிக்கிறேன், சுற்றி முடிச்சு போட்டுக்கிறேன். அந்த ஊசியோட சுத்துங்க. அவ்வளோதான் பாருங்க, ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் உருவிட்டு வந்துடும் கட்டினதுனால, அதனால் அடுத்ததுலேயும் நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். பாருங்க, இது கோர்த்தது இது கட்டுனது ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியுதா? பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.